ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் 2018 கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி 21வது நாள் கவுன்சிலிங் முடிவில் என்ன நடந்ததுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி ரொம்ப முக்கியம், எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் தென் பிசிஎம் ஒரு விஷயமும் ரொம்ப லக்கின்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து 21வது நாள் கவுன்சிலிங் முடிவு, டேட் 27/12/2018. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அடிச்சிருக்கேன், எல்லாமே ஜீரோ ஆகிடுச்சு. பிசி ஜென்ரல் ஜீரோ, ஜென்ரல் டென் உமன் ஜீரோ, பிசி உமன் ஜீரோ, எம்பிசி ஜென்ரல் ஜீரோ, எம்பிசி உமன் ஜீரோ. ஜென்ரல் டென் ஜென்ரலில் 183 வேகன்சிஸ் இருந்தது. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நெக்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ அதை தள்ளி வச்ச காரணத்தினால 160 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸு கூட ஜாப் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ எப்போ செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் நடத்துவாங்க அப்படிங்கிறது தெரியாது, அது டிஎன்பிஎஸ்சிக்கு தான் தெரியும். ஸோ அப்டேட் வந்தபோது தெரியப்படுத்துகிறேன். ஸோ இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லாமே ஃபில் ஆகிருக்கு, எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது. ஓகேங்களா, எஸ்டி உமன் மட்டும்தான் ஃபில் ஆகலை. ஸோ பிசிஎம் ஜென்ரலில் 4 பேர் இன்றைக்கி எடுத்துருக்குறாங்க, பேலன்ஸ் 61 இருக்குது. பிசிஎம் உமனில் ஒருத்தர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 31 இருக்குது. ஸோ பிசிஎம் ஜென்ரல் நான் லக்கின்னு வந்து இனிஷியலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ரொம்ப இந்த கம்மியாக குறைவாக வேகன்சி உள்ளதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனால் இந்த பிசிஎம்மில் பாருங்கள், இருக்கிறதே கம்மி, டபுள் டிஜிட் தான், 30-60 தான் இருக்குது. பிசிஎம் கேண்டிடேட் சப்போஸ் நிறையா இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு முடிஞ்சிட்டு இருக்கோம். பட் பிசிஎம் வந்து இன்னமும் 1, 2, 3, 4 இப்படி தான் வந்து ஒரு நாளைக்குமே ஃபில் ஆகுது. ஸோ 21வது நாள் கவுன்சிலிங் முடிவுலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 4 பேர் அப்படி தான் வருது. ஏன் அப்படி வருதுன்னா, பேலன்ஸ் இருக்கிறது பூராவே பிசி எம்பிசி இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் தான் அதிகம். ஸோ இந்த பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ் அதிகமாக வந்ததுனால என்ன தான் அவங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல, ஏன்னா வேகன்சிஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ பிசிஎம்மில் லாஸ்ட்டு அவ்வளோதான், இது இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே லாஸ்ட் நாள் கணக்கு தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலே 61, 31 இருக்குது. ஸோ கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே கன்ஃபார்மாக ஜாப் இருக்குது பிசிஎம் கம்யூனிட்டியில். அதனால தான் சொல்கிறேன் பிசிஎம் லக்கி. ஸோ நீங்கள் சின்னதாக ஒரு சின்ன இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். இப்போ பிசிஎம் இருக்கிற இடத்துல பிசி கம்யூனிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிசி கம்யூனிட்டியில் கொடுத்துருக்கிற ரிசர்வேஷனில் ஏகப்பட்ட வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த வேகன்சிஸ் எதுவுமே ஃபில் ஆகாமல் 21வது நாள் முடிவில் வந்து இந்த மாதிரி 4, 1, 2 ஃபில் ஆகிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிசி கேண்டிடேட்ஸுடைய நீங்கள் நிலைமையை நினச்சி பாருங்கள், எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. என்னடா 10 நாள் 20 நாளாக வந்து ஃபில்லே ஆகலை, இதுக்கப்புறம் தான் ஃபில் ஆகியிருக்கு, அப்போ கன்ஃபார்மாக நம்ம எல்லாருக்கும் ஜாப் கிடச்சிருந்தான்ட்டு ஒரு பிசி கேண்டிடேட் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அதெல்லாம் உலக அதிசயம். ஸோ பிசிஎம்மில் கூட நீங்கள் பாருங்கள், ரிசர்வேஷன் படி கம்மியாக இருந்தால் கூட இந்த மாதிரி 1, 2, 3, 4 ஃபில் ஆகிறதுலாம் வந்து உங்கள் பக்கம் லக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்ன தான் நீங்கள் திறமை மார்க் அப்படின்னு சொல்லுங்கள், பட் உங்கள் பக்கம் லக் இல்லாமல் நீங்கள் வந்து அதை ஏதோ லக் தான், ஏதோ நம்மளை மீறின ஒரு சக்தி தான் அதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு 160 எடுத்த கேண்டிடேட்டுக்கு நான் ஏன் இதெல்லாம் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, குரூப் 2A கவுன்சிலிங் டேட்டாவும் நான் இந்த மாதிரி பார்த்ததுனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஒரு கவுன்சிலிங் நடக்கிற விதமும் வேறுபடுது. எனக்கு 460 கொஷின்ஸ் கரெக்டு, எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு வேகன்சி இருக்குது கிடையாது, இல்லாமல் போயிடுச்சுல. இப்போது இந்த 183 வேகன்சிஸ் தள்ளி வச்சதுனால 183 கேண்டிடேட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல. ஒரு நாளைக்கு 70 ஃபில் ஆகுதுன்னா கூட வச்சுக்கோங்களேன், 70, 7 × 14, 140, 7 × 3 = 21, கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 நாள் கணக்கு வருது கவுன்சிலிங் வந்து. அப்படியே இந்த 183 வந்து தள்ளி போயிடுச்சு, அண்ட் 160 எடுத்த கேண்டிடேட்டுக்கு ஜாப் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த பிசிஎம்க்கெலாம் பாருங்கள், இவ்வளோ கம்மியாக இருந்தால் கூட கேண்டிடேட்ஸே கம்மியாக தான் இருக்கிறாங்க வர்றதுல. ஸோ இதுதாங்க நம்ம சொல்லுவோம்ல, வாழ்க்கையில் நாம் சில விஷயம் நினைப்போம், நம்ம கன்ஃபார்மாக நம்ம கிடச்சிடும் அப்படின்ட்டு, அது நமக்கு வந்து கிடைக்காமல் போயிடும். சில பேர் வந்து எனக்கு லேங்கடாக கிடைக்க போகுது அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன், சார் நான்லாம் கடைசி நாள் கவுன்சிலிங் போகிறோம் சார், எனக்குலாம் எப்படி சார் கிடைக்கும், உனக்கு ஜாப் கன்ஃபார்மாக இருக்குது, நான் 160 கொஷின்ஸ் எடுத்துட்டேன், நான் செம்மையாக படித்து எடுத்துட்டேன், எனக்கு இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுடைய என்ன சொல்கிறது, அது ஜென்ரல் தலையெழுத்தா இல்லை உங்களுடைய டைமா எல்லாமே முக்கியங்க. கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நினச்சி பாருங்களேன், 160 கொஷின்ஸ் நான் ரொம்ப மொக்க போகிறேன்னு நினைக்காதீங்க, 160 கொஷின்ஸ் சாதாரண கொஷின்ஸ் இல்லைங்க. நான் ஒரு கமெண்ட் ஒரு கேண்டிடேட்டுடைய கமெண்ட் ஒன்று படித்தேன், அது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. 1 இயர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன் சார், நான் கோச்சிங் கிளாஸ், அதாவது இன்ஸ்டியூட் போய் நான் படித்தேன், பட் எனக்கு வந்து வேலை இல்லை அப்படின்றாங்க.
நான் என்ன சார் பண்ணுறது, இதுக்கு மேலே எனக்கு படிக்கணுன்ற அந்த எண்ணமே எனக்கு வரலை சார் அப்படின்றாங்க. அவங்கக்கிட்ட நான் என்ன தான் அவங்க பாசிட்டிவிட்டியாக நாங்கள் சொன்னால் கூட உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் கூட, நினச்சி பாருங்கள், 1 இயர் ப்ரிப்பரேஷனுங்கிறது. சில பேர் 1 மந்தில் வாங்கலாம், 2 மந்தில் வாங்கலாம், அது ஒரு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்திருக்கு. பட் நினச்சி பாருங்கள், 1 இயர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லபடியாக படித்து சூப்பரான மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. 160 கொஷின் ஸ்கோர் பண்ணி அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப கஷ்டம். அது எல்லாமே உங்களுக்கு கூடி வரணும். அண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருங்க, தயவுசெய்து அதை கை விட்டுறாதீங்க. இந்த பாசிட்டிவிட்டியை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். 160 கொஷின் எடுத்துட்டீங்க, வேலை இல்லையா, பிரச்சனை இல்லை, இன்னொரு ஒரு 1 இயர் மறுபடியும் அப்படியே நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். 75% முடிச்சிட்டிங்க, அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், 75% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இன்னும் 25% இருக்குது. இன்றைக்கி 160 கொஷின் எடுத்து உங்களுக்கு வேலை இல்லையா, அடுத்த தடவை 180, 185 எடுத்து நீங்கள் பேசவே முடியாது, எனக்கு ஜாப் கன்ஃபார்ம், ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் நான் போய் அட்டன் பண்ண போகிறேன், அந்த மாதிரி உங்களால் முடியும், இதை நம்புங்க, கன்ஃபார்மாக முடியும். 160 எடுத்த கேண்டிடேட்லாம் தயவுசெய்து நீங்கள் நம்பிக்கையை விட்டுட்டு என்னால் முடியலன்னு, உங்களுக்கு முடியலன்ட்டு வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு துரதிருஷ்டம் உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு, அவ்வளோதான். பட் நீங்கள் உங்களை விட கம்மி மார்க் எடுத்தவங்களாம் வேலை கிடைச்சிருக்கு, உங்களுக்கு செம்ம டேலண்ட் இருக்குது, செம்ம கான்ஃபிடென்ட் இருக்குது, 75% முடிச்சிட்டிங்க, தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இது கஷ்டமாக தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா 180+ 185+ ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாங்க. குரூப் 2A 200க்கு 196 194 கொஷின்ஸ்லாம் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. சும்மா கிடையாது, எல்லாமே எல்லாராலையுமே முடியும். அந்த கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு சும்மா கீழே கமெண்ட்ஸ் நானும் பார்த்தேன், கமெண்ட்ஸில் பேர் போட்டிருக்காங்க, கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, காப்பி அடிச்சிட்டாங்க, இதெல்லாம் வந்து சிரிப்புக்காக இருக்கும். பட் உண்மையான ஹார்ட் ஒர்க் பண்ண கேண்டிடேட்ஸால் அதெல்லாம் முடியும். ஸோ இந்த 160 எடுத்து வேலை கிடைக்காத கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிச்சயமாக 180+ 190+ உங்களால் நிச்சயமாக ஸ்கோர் பண்ண முடியும். சரி ஓகே, இதுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஸ்சி கம்யூனிட்டி. ஸோ எஸ்சிலையும் வந்து ஃபில் ஆகிடுச்சுங்க, எஸ்சி ஜென்ரலில் 22 இன்றைக்கி ஃபில் ஆகிருக்கு, 34 பேலன்ஸ் இருக்குது. எஸ்சி உமனில் 20 ஃபில் ஆகிருக்கு, 67 பேலன்ஸ் இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் 2 ஃபில் ஆகிருக்கு, 73 பேலன்ஸ் இருக்குது. எஸ்டி உமனில் 2 இருக்குது, அது யாரும் எடுக்கல. எஸ்சிஏ ஜென்ரலில் 4 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, 30 பேலன்ஸ் இருக்குது. எஸ்சிஏ உமனில் 2 பேர் தான் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 22 இருக்குது. ஸோ ஜென்ரலில் இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 55 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் அப்படியே பாருங்கள், எல்லாமே டபுள் டிஜிட். ஸோ எது வேணால் எப்போ வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஒரு நாளைக்கு 300 பேர் 350 பேர் வரக்கூடிய இடத்துல இந்த பிசி ஜென்ரல் எம்பிசி ஜென்ரல் உமன் இதெல்லாம் வந்து ஃபில்லான காரணத்தினால, ஜென்ரல் டேர்ன் வந்து ஒதுக்கி வச்ச காரணத்தினால 183 இந்த கேண்டிடேட்ஸ் என்னதான் வந்தாலும் அவங்களுக்கு ஜாப் இல்லை. பிசிஎம் ஒன்ஸ் அகெயின் செமலக்கி, பிசிஎம் ஜென்ரலில் 4 பேர் தான் வந்திருக்காங்க, பிசிஎம் உமனில் ஒருத்தர் தான் வந்திருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். பிஎஸ்டிஎம் ஸோ அகெயின் பிசிஎம் பாருங்கள், பிசிஎம் ஜென்ரலில் ஒருத்தர் தான் வந்திருக்காங்க பிஎஸ்டிஎம், பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒருத்தர் தான் வந்திருக்காங்க. ஸோ இது உண்மையாலுமே பிசிஎம் கேண்டிடேட்ஸுக்கு ஏதோ உங்கள் பக்கம் ஒரு அதிர்ஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஹார்ட் ஒர்க் இருக்குது, நீங்கள் படித்து தான் இருந்தீங்க இல்லைன்னு சொல்லலை, பட் ஸ்டில் அந்த லக், அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் பக்கம் நிச்சயமாகவே இருக்குது. லேட்டாக லாஸ்ட் டைமில் எனக்கு கவுன்சிலிங் டேட் இருக்குது சார், நான் பிசிஎம் சார், 2 டிஜிட்டில் தான் சார் வேகன்சி இருக்குது, எனக்கு கிடைக்காதா சார் நினைக்காதீங்க, கன்ஃபார்மாக கிடைக்கும் பிசிஎம் கேண்டிடேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எஸ்சி ஜென்ரல், 9 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 7 இருக்குது. எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் 3 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 30 இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் 27 இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 3 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 26 இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் 3 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 26 இருக்குது. ஸோ ரைட் சைடில் பாருங்கள், ஜென்ரல் டேர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் டேர்ன் உமன் பிஎஸ்டிஎம், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், பிசி உமன் பிஎஸ்டிஎம், எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, 0. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனை அப்படியே பாருங்கள், இருக்கிறது எல்லாமே டபுள் டிஜிட் சிங்கிள் டிஜிட். ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் சொல்கிறேன், பிசிஎம் கேண்டிடேட்ஸ் ரொம்ப லக்கி நீங்கள் இந்த தடவை. ஸோ டோட்டல் பிஎஸ்டிஎம் இன்றைக்கி மட்டும் 20 ஃபில்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி இன்றைக்கி பார்க்கும்பொழுது எம்பிசியில் உமன் ஆர்த்தோ 1 ஃபில் ஆகிருக்குங்க, பேலன்ஸ் 1 இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் டேர்ன் எக்ஸ் சர்வீஸ் மேன் 1 ஃபில் ஆகிருக்கு, பேலன்ஸ் 124 இருக்குது. ஸோ இனிஷியலாக நம்ம பார்த்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. என்னடா எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சா, எத்தனை ஃபில் ஆக ஆரம்பிச்சிருக்கு, 1 மட்டும்தான் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் இன்றைக்கி 21வது நாள் கவுன்சிலிங் முடிவு, பேலன்ஸ் 124 இருக்குது. நான் சொல்கிறது ஜென்ரல் டேர்னில் மட்டும், உங்கள் கம்யூனிட்டிக்கெலாம் நான் போகவே இல்லை, நான் எந்த கம்யூனிட்டியாக வேணால் இருங்க,
ஜென்ரல் டேர்னில் மட்டும் எக்ஸர்விஸ்மேன் 124 இருக்குது, 21வது நாள் கவுன்சிலிங் முடிவு இது. ஓகேங்களா, இன்றைக்கி என்ன டேட்டு, 27ஆ, 11 வரைக்கும் லாஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நடுவில் லீவ்லாம் வருது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்ஃபார்மாக ஜாப் உங்களுக்கு இருக்குது, கவலையே பட தேவையில்ல. இது வரைக்கும் இந்த 21 நாள் கவுன்சிலிங் முடியல எக்ஸ் சர்வீஸ்மேன் யாருமே எடுக்கலை, புரியுதுங்களா? நான் ஸ்பெஷல் கேட்டகரி லெஃப்ட் சைடு அந்த ரெட் கலர் பாக்ஸில் பாருங்கள், எக்ஸ் சர்வீஸ்மேனே கிடையாது, யாருமே எடுக்கலை. 21வது நாள் கவுன்சிலிங் முடிவில் தான் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில், அதுவும் ஜென்ரல் டேர்னில் ஒரே ஒருத்தர் தான் வந்திருக்கிறாங்க. செம்ம வேகன்சி இருக்குது இந்த தடவை எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு, கவலையே படாதீங்க. நீங்கள் லாஸ்ட் நாள் எந்த நாளாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 85% மேலே இருக்குது. ஸோ கவலையே பட வேண்டாம். இதிலே பாருங்களேன், நீங்கள் ஜென்ரல் டேர்ன்லேயே ஒருத்தர் தான் வந்திருக்காங்க எக்ஸ் சர்வீஸ்மேனு, 124 இருக்குது பேலன்ஸ். ஸோ கவலைப்பட வேண்டாம், உங்கள் கம்யூனிட்டியில் வரும்போது இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் டேர்ன் ஃபில் ஆகணும் இல்லை, ஜென்ரல் டேர்னே 124 இருக்குது, இங்கெல்லாம் டபுள் டிஜிட்டில் தான் போயிட்டுருக்கு இன்னும் கவுன்சிலிங்கு. நீங்கள் வந்து ட்ரிபிள் டிஜிட்டில் இருக்கிறீங்க வெறும் ஜென்ரல் டேனுக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பற்றி நான் பேசுகிறேன், கவலையே பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ கவலையே பட வேண்டாம்னா ஏன் சார் டெய்லியும் ஃபில் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் ரொம்ப ரிப்பீட் பண்ணி போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க, மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். 300 பேர், 350 பேர் ஒரு நாளைக்கு வராங்க அப்படின்னா, அதில் ஒரு 300 பேரும் ஒரு 250 பேரும் பிசிஓ எம்பிசிஓ நல்ல மார்க் எடுத்தவங்களாக இருப்பாங்க, பட் நோ யூஸ். அதாவது இவங்க நல்ல மார்க் எடுத்தாங்க, இவங்க கெட்ட மார்க் எடுத்தாங்கன்னு சொல்ல வரல, குவாலிஃபையான மார்க்கு, குவாலிஃபையான கவுன்சிலிங் டேட்டில் எடுத்த கேண்டிடேட்ஸ் தான், பட் இந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வேகன்சி இல்லை, ஜென்ரல் டேர்ம் தள்ளி வச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இது கிடைக்கல. அண்ட் இன்னொரு விஷயம் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் எடுக்க வேண்டிய சீட்டை, அதாவது பிசி எம்பிசி இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து இன்றைக்கி கவுன்சிலிங் எடுக்க வேண்டிய சீட்டு ஜென்ரல் டேர்மில் தள்ளி வச்சு பேலன்ஸ் இருக்கிற பிசிஎம் ஆகட்டும் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து வேகன்சி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணும். ஏதோ ஒரு சான்ஸில் நீங்கள் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க, சாதாரண விஷயம் கிடையாது. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஐ திங்க் எம்பிசி, ஆமாம் எம்பிசி வந்து 160 க்வெஸ்சன் எடுத்தவங்க 18வது நாள் கவுன்சிலிங்காக 19வது நாள் கவுன்சிலிங்காக தெரியல, எப்போவும் சாரி டேட் சரியா எந்த நாள்னு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் இனிஷியலாக பிஃபோராகவே முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. சார் என்ன சார் வேகன்சி இப்போ தான் ஆரம்பிச்சது அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வேலை எடுக்கிறவங்க, இதுக்கு மேலே வேலை எடுக்கிறவங்களாம் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவு செய்து உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவன் வந்து வேண்டி ஏதாவது ஒரு விஷஸ் சொல்லிக்கோங்க. ஏன்னா யாருடைய உங்கள் அப்பா அம்மா புண்ணியமோ இல்லை கடவுளோட புண்ணியமோ என்னன்னு தெரியல, இதெல்லாம் அமையிறது பெரிய விஷயங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு கேண்டிடேட் என்கிட்ட சொன்னார், ஒரு லேடி, அந்த லேடி சொன்ன விஷயத்தை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். சார் நான் குரூப் 2 கவுன்சிலிங்க்கு போனேன் சார், எனக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க சார், அந்த 2 பேருமே வேலை வாங்கிட்டாங்க சார், அடுத்தது நான் போகிறேன் சார், வேகன்சி ஃபுல்லு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க சார், எனக்கு எப்படி சார் இருக்கும், செம கஷ்டமாயிடுச்சு சார் எனக்கு. நினச்சி பாருங்களேன், வீட்டில் சொல்லிவிட்டு மூ நான் வாங்கிட்டு வர போய் நான் போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு போஸ்டிங் வாங்கிட்டு வரமான்ட்டு உள்ளே போயிட்டு எனக்கு முன்னாடி உட்காந்துருந்த 2 பேர் வாங்கிட்டான், எனக்கு என்னடா வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க, வேகன்சி ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்கிறாங்களே அப்படின்னும் போது அது வந்து சாதாரண வழி இல்லை, மிகப்பெரிய வழி. அதே கேண்டிடேட் இப்போ குரூப் 4ல இல்லை சார், நான் வாங்கிட்டேன் சார் குரூப் 4 போஸ்டிங் வாங்கிட்டேன் சார் கெத்து சார் அப்படின்னும் போது அந்த பெயின்லாம் வந்து அவங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே ரெக்க கட்டி பறக்கும், சும்மா கிடையாது. இதெல்லாம் வந்து அனுபவிச்சா தான் அவங்க சொல் அந்த கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க, அவங்க வேறு ஒன்றும் இல்லை, அந்த கமெண்ட்ஸு உணர்ச்சி பூர்வமாக நம்ம படிக்கும் பொழுது அதை உள்வாங்கிக்கும் பொழுதுல ஏய் தாண்டா வெற்றி. சில பேர்லாம் சொல்லுவான், ஆ 2 டிகிரி முடிச்சிருக்கிறான் குரூப் 4 எழுதுறான், அவனெல்லாம் என்ன பண்ணுங்க தெரியுமா, குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் கொடுத்து சார் நீங்கள் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் எழுதி காட்டுங்க சார், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க சார் பார்க்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஐஏஎஸ் படிக்கிற கேண்டிடேட்டால் குரூப் 4 கிளியர் பண்ண முடியாது, கிளியர் பண்ணுறதுனா 90 மார்க் எடுக்கிறத சொல்ல, போஸ்டிங் வாங்க முடியாது, புரியுதுங்களா? இந்த மாதிரி கேண்டிடேட்ஸை நானும் பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், அந்த காரணத்தினால சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு மனசில் நினச்சிக்காதீங்க, பா இவரெலாம் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஸோ இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் தெம் டு கிளியர் குரூப் 4 எக்ஸாமினேஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம், அப்போல்லாம் கிடையாது. ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒரு ஒரு பிளான் இருக்குது, ஒரு ஒரு விதமான படிக்கிற தன்மை இருக்குது. சும்மா நீங்கள் சொல்கிற மாதிரி யூபிஎஸ்சி கேண்டிடேட் வந்து அப்படி அடித்து கிழிச்சிடலாம் அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு குரூப் 4 கேண்டிடேட்டும் ஐஏஎஸ் படிக்கிறாங்கன்னா அதுக்கான பிளான் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வேறு. ஸோ எப்பயுமே வந்து நம்மளை குறைவாக மதிப்பிட்டுறாதீங்க, ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு விதம் இருக்குது. ஸோ வேலை வாங்குற கேண்டிடேட் உண்மையாலுமே உண்மையும் நேர்மையுமாக இருங்க, உங்களுடைய ஒர்க்கில் அதையும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதாங்க 2 பேர் வந்து இன்றைக்கி ஃபில் பண்ணியிருக்கிறாங்க ஸ்பெஷல் கேட்டகரியில்,
ஐயோ ரொம்ப முக்க போடுறேன், ரொம்ப இழுத்துக்கிட்டே போகுது. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஓவரால் வேகன்சிஸ் வந்து 7081, அதில் இன்றைக்கி மட்டும் 77 வந்து ஃபில் ஆகிருக்கு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1494. சரி, நெக்ஸ்ட் விஏஓ வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எத்தனை ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அரியலூர்லேருந்து நாமக்கல் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க விஏஓ. அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க, நீலகிரியில் ஒருத்தர். ரொம்ப முக்க போட்டேன், டைம் ஆயிடுச்சு. அடுத்தது திருவண்ணாமலையில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க, திருவாரூரில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க, திருச்சிராப்பள்ளி ஒருத்தர், வேலூர் ரெண்டு, விழுப்புரம் ரெண்டு. ஸோ டோட்டலாக வந்து 12 பேர் இன்றைக்கி விஏஓ எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் வந்து 293 இருக்குது. ஸோ விஏஓ வந்து கம்யூனிட்டி வைஸாக பார்க்கலாம். எஸ்சி உமனில் 5 பேர், எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் 2 பேர், எஸ்டியில் யாருமே எடுக்கலை, எம்பிசியில் யாரும் எடுக்கலை, பிசியில் யாரும் எடுக்கலை, ஜென்ரல் டர்னில் யாரும் எடுக்கலை, எஸ்சிஏ உமனில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் பிசிஎம் ஜென்ரலில் 3 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ விஏஓ 12 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 293 எடுத்துருக்கிற 293 இருக்குது ரிமைனிங். ஸோ ஃபீல்டு சர்வே நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்க்கலாம். கோயம்புத்தூர் 2, கடலூர் 1, தருமபுரி 1, காஞ்சிபுரம் 1, புதுக்கோட்டை முடிஞ்சு போச்சு, புதுக்கோட்டையில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க 0, சேலம் 2, திருவள்ளூர் 1, திருவண்ணாமலையில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க 0, திருநெல்வேலி 2, வேலூர் 1, விழுப்புரம் 3. ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டு சர்வேயர் பேலன்ஸ் வந்து 14 இருக்குது. டேட்டை எடிட் பண்ண மறந்துட்டேன், 27 இன்றைக்கி. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிராஃப்ட் மேன் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்க்கலாம். கடலூர் 2, திண்டுக்கல் 1, ஈரோடு 1, காஞ்சிபுரம் 1, மதுரை 1, நாகப்பட்டினம் 1, சேலம் 1, சிவகங்கை 1, தஞ்சாவூர் 1, திருவள்ளூர் 4, திருவண்ணாமலை 1, திருவாரூர் 2, தூத்துக்குடி 1, திருநெல்வேலியில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க இன்றைக்கி, பேலன்ஸ் 4 இருக்குது. வேலூர் 2, விழுப்புரத்தில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 2 இருக்குது. அரியலூர் 1, கோயம்புத்தூர் 1, தருமபுரி 1, நாமக்கல் 1, புதுக்கோட்டை 2, தேனி 1, சென்னை 6, கன்னியாகுமரி 1. ஸோ டிராஃப்ட் மேன் வந்து 4 வேகன்சிஸ் ரிமைனிங் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எத்தனை ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் ஜென்ரல் டர்னில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க, அப்புறம் எம்பிசியில் உமன் ஆர்த்தோவில் ரெண்டு பேர் ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 21 நாள் கவுன்சிலிங் முடிவில் ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் எல்லாருமே 27 பேர் எடுத்திருக்காங்க. 21 நாள், 27 எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே உங்களது தான். அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸ் சர்வீஸ் மேன் பிரச்சனையே கிடையாது, ட்ரிபிள் டிஜிட்டில் இருக்குது. ஜென்ரல் டர்னில் மட்டும் நீங்கள் கம்யூனிட்டிக்கே போக தேவையில்ல, புரியுதுங்களா? ஜென்ரல் டர்ன்லேயே உங்களுக்கு நல்ல வேகன்சிஸ் இருக்குது, கவலையே வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்ஃபால் வேகன்சிஸுங்க. ஷார்ட்ஃபால் வேகன்சிஸில் பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் இன்றைக்கி ஒருத்தர் எடுத்திருக்காங்க விஏஓவுக்கு, இந்த அரியலூர்லேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதில் இன்றைக்கி வந்து நாமக்கல்லில் ஒரே ஒரு விஏஓ இருந்தது, அந்த விஏஓவை எஸ்டி ஜென்ரல் கேண்டிடேட் ஒருத்தர் எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் வந்து 17 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டிராஃப்ட் மேனுக்கு எஸ்டி ஜென்ரலில் ரெண்டு வேகன்சிஸ் கொடுத்தாங்க, அது அப்படி தான் இருக்குது, யாரும் எடுக்கல. ஸோ ஃபீல்டு சர்வேர் எதுவும் கொடுக்கல ஷார்ட்ஃபால் வேகன்சிஸில். டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், கவுன்சிலிங் கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க இப்போ சீக்கிரமாக. அண்ட் தென் ஜூனியர் அசிஸ்டன்ட், இது எல்லாத்தையும் நான் சொன்னதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிறது ஜூனியர் அசிஸ்டன்ட். அண்ட் மறுபடியும் சொல்லிக்கிறேன், எரர் கன்ஃபார்மாக அங்கங்கே இருக்கும், அது நீங்கள் பாருங்கள். பட் தோராயமாக, ஏன்னா சிங்கிள் டிஜிட்டில் வரும்போது தான் நம்ம எரரை ஃபில்டர் பண்ண முடியும். எரர் இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.